கேபிட்டல் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு மனதின் குரல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இந்த நாட்டில் எங்களுடைய ஜனநாயகத்தில் நீதித்துறை என்பது மிகவும் முக்கிய பங்கு வகித்து கொண்டிருக்கின்ற ஒன்று. நீதித்துறை இல்லையெனில் நாட்டின் நிர்வாகத்தினை நாம் கொண்டு செல்ல முடியாது என்ற வகையில் காணப்படுகின்றது. அது வகையில் பெண்களுடைய வகிப்பாகம் என்பது நீதித்துறையில் பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியிலும் பல்வேறுபட்ட எதிர்ப்புகளிலும் மத்தியிலும் இந்த நீதித்துறையில் பெண்களுடைய வகிப்பாகம் என்பது சற்று அதிகரித்தவாறு காணப்படுகின்றது. இன்றைய தினமும் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் சட்டத்திறனி சாருஜா மயூரன் அவர்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் சாருஜா. வணக்கம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி என்பதுதான் அடுத்த கட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஆகவே தனியார் கல்வியில் மாணவர்கள் கற்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு மனப்பாங்கு என்பது அவர்களை பொறுத்தவரையில் தேவை, அது தேவையற்ற ஒரு குழப்பம். இந்த சமூகத்தினை பொறுத்தவரைக்கும் விவாகரத்துக்கள் என்பது அதிகரித்துக் கொண்டுதான் செல்கின்றது. இந்த விவாகரத்துக்கள் வந்து அதிகரிப்பதற்கான காரணமாக நீங்கள் எது வைக்கிறது? ஒரு சிரேஷ்ட சட்டத்திறனிடம் நாங்கள் முறையாக அவரிடம் பயிற்சி பெற்றால் மட்டும்தான் எங்களால் அந்த வழக்குகளை கையாளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய பணத்திலே, சொந்த பணத்திலே செலவு செய்து பெருமளவிலான பணத்தை எங்களுடைய பெற்றோர் செலவழித்து தான் எங்களை கற்பித்து அந்த இடத்திலே வெளியேற்றி இருந்தார். மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ச்சியாக இந்த நீதித்துறை பற்றி, நீதித்துறையில் இருக்கின்ற பல்வேறு சவால்கள், எதிர்ப்புகள், எவ்வாறு இந்த நீதித்துறையில் பெண்களின் வகிப்பாகம் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வகையில் இந்த நீதித்துறையில் பெண்கள் என்பது சற்று அதிகரித்து அவர்களுடைய வகிப்பாகம் காணப்படுகின்றது. இந்த நீதித்துறையில் நீங்கள் ஒரு சட்டத்திறனியாக இருக்கின்றீர்கள். அதுவும் சாதாரண பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு சட்டத்திறனியாக இருப்பது என்பது நீங்கள் ஒரு சாதனை பெண்ணாகத்தான் நாங்கள் அனைவரும் கருத வேண்டியது ஒன்று. அது வகையில் இந்த துறையினை நீங்கள் தெரிவு செய்வதற்கு நீதித்துறை என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாக சட்டத்துறை, அந்த சட்டத்துறையில் பெண்களின் வகிபாகம் என்றது உண்மையிலேயே இப்போ நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்தா இருக்கிற சட்டத்திறனிகளின் கூடுதலான எண்ணிக்கை வந்து பெண்களின் வீதம் அதிகளவில் அதிகரித்து கொண்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது என்று சொன்னால், நான் இப்போ படிக்கிற காலத்தில் எனக்கு முதல் படித்த என்னுடைய சிரேஷ்ட மாணவர்கள், என்னுடைய சீனியர்ஸ், அவர்களின் வழியில் போகல தான் என்ன ஒரு ஓயல் பாடம் நாங்கள் படித்து ஓயல் முடித்த பிறகு என்ன பாடத்தை தெரிவு செய்கிறன்றதில் நாங்கள் பிரச்சனை ஒன்று தொடங்குது. அப்போ எனக்கு ஓயலில் நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வந்த இடத்துல கூடுதலாக எனக்கு என்னுடைய சமூகத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்றால், பொதுவாக எல்லா இடத்துலையும் அதே விஷயம்தான். இப்போ எனக்கு அதில் 8A 2B வந்தது. அந்த இடத்துல எனக்கு சொல்லப்பட்ட விஷயம், நீங்கள் மேத்ஸ் எடுக்கலாம், சயின்ஸ் எடுக்கலாம், அதுகளுக்கு ஏ வந்தால் நீங்கள் அந்த பாடம் எடுக்கலாம் என்று. ஆனால் எனக்கு விரும்பின விடயம் என்னென்னு சொன்னால், நான் ஆர்ட்ஸ் படிக்க வேணும் என்று தான் நான் விரும்பினேன். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் எல்லாரும் மாதிரியும் இருக்கக்கூடாது, ஏதாவது வித்தியாசமாக இருக்க வேணும் என்ற ஒரு காரணத்தால் தான் நான் யோசித்தது ரெண்டு விஷயம். ஒன்று, லெக்சரராக போனால் கொஞ்சம் இன்னும் எல்லாரையும் விட வித்தியாசமாக தெரியவும் பண்ணது. இன்னொன்று, நாங்கள் லா படிக்கலாம், லா படிக்க வேணும்னா அதை மெரிட்டில் பாஸ் பண்ண வேணும். இந்த ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில் தான் நான் ஆர்ட்ஸில் படித்த விஷயத்தின் அடிப்படையில் நான் லா என்ன பண்ணினா, நிச்சயமாக நல்ல பெறுபேறுகளை எடுத்ததுனால நான் இந்த துறையை தெரிவு செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சரி, பெற்றோர்கள் வந்து நல்ல பெறுபேறுகளை எடுத்தால் உடனடியாக நாட வேண்டியது ஒரு டாக்டராக அல்லது இன்ஜினியராக என்னுடைய பிள்ளை வர வேண்டும் என்று ஒரு பெற்றோருடைய கருத்து, பெற்றோர்கள் ஆசைப்படுவது ஒன்று. அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கலைப்பிரிவை தெரிவு செய்தால் தெரிவு செய்வான் அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்க. இந்த கலைப்பிரிவை தெரிவு செய்து இந்த சட்டக்கல்லூரியில் நீங்கள் சட்டக்கல்வியை கற்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்தார் ஒத்துழைப்பு, அவர்களுடைய வகிப்பாகம் என்பது எவ்வளவு உங்களுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுதலாக இருந்தது? உண்மை, நீங்கள் சொல்கின்ற விடயம் முற்றிலும் உண்மை. நாங்கள் படிக்கின்ற காலத்தில் இந்த சட்டம் படிக்கிறவர்களின் எண்ணிக்கை சரியான குறைவாக இருந்தது. அதிலையும் குறிப்பாக பெண்கள் என்று சொன்னால் அது லாயராக வர்றதால் அதால் நிறைய பிரச்சனைகள், சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்பது பொதுவாக பேசப்பட்ட ஒரு விடயம்தான். உண்மையில் என்னுடைய அப்பா அம்மாவிற்கு, என்னுடைய அப்பா அம்மாவின் உறவினர்கள், உங்களுடைய அது பொம்பளை பிள்ளை, சட்டம் படிப்பதில் நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பிள்ளை அதை படிக்க விட வேண்டாம், அது பிள்ளைக்கேற்ற மாதிரி வேறு துறைகளை தெரிவு செய்யலாம் என்று பல அறிவுரைகள். ஆனால் உண்மையில்
அப்பா அம்மா என்பவர்கள் இந்த இடத்தில் முக்கியமான பங்கை வகித்திருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஆனால் எந்த இடத்திலுமே என்னை வற்புறுத்தவில்லை. நீ இந்த பாடத்தை தான் தெரிவு செய்ய வேண்டும், லாயரானா இப்படி பிரச்சனை இருக்குது, இப்படி சொல்லி இனம்னு சொல்லி யாருமே சொல்லல. நாங்கள் எடுக்கிற காலத்தில் மிக குறைவாகத்தான் அந்த பாடம் தெரிவு செய்த நபர்கள் மிக குறைவு, மிக அரிது. நல்ல பெறுபவர்கள் எடுத்தாலும் அந்த லாயர் ஆகிற அந்த பாடத்தை தெரிவு செய்கிற தன்மை வந்து மிக குறைவாக இருந்தது. ஆனால் இப்போத்தைய காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் ஆர்ட்ஸில் மட்டுமில்லை, வேறு துறைகளில் இருக்கிறவர்களும் அந்த இந்த சட்டத்துறையை நாடி செல்கின்ற ஒரு நிலைமை இருக்குது. அப்போ குறிப்பாக அப்படி ஒரு நிலைமை இருந்தாலும் நான் உண்மையில் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர்கள் எந்த இடத்துலையும் என்னை வற்புறுத்தாமல் இந்த என்னை சுதந்திரமாக இந்த தொழிலை இந்த கல்வியை கேட்கிறதுக்கு எனக்கு பங்கு வகித்திருக்கிறார்கள். நிச்சயமாக உங்கள் பெற்றோருக்கு நாங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த இடத்துல அல்லவா. நீங்கள் ஒரு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு சாதனை பண்ணி தான் நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். என்னென்று சொன்னால், ஒரு சட்டத்துறையில் சாதிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது அந்த துறையில் வர வேண்டும் என்று சொன்னால், மாணவர்கள் தங்களுடைய மாணவ பருவத்தில் இந்த எவ்வாறான பாடத்தெரிவுகளை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? பொதுவாக கலைப்பிரிவை பொறுத்தவரையில் சில அந்த செட் ஸ்கோர் கூடின பாடங்கள் என்று சில பாடங்கள் இருக்குது. மெரிட்டில் செட் ஸ்கோர் கூடுதலாக இருக்கிற நபர்கள்லாம் அந்த சட்டத்துறைக்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள். அப்போ அந்த பாடங்களில் தெரிவுகள் உண்மையில் அது திறம்பட இருக்க வேண்டும். அது ஒரு விஷயம். இன்னொரு விடயம், இந்த சட்டத்துறையை பொறுத்தவரையில் அகாடமி பாடங்கள் என்று சொல்லுவோம், அதாவது மியூசிக், டான்ஸ் இந்த மாதிரி பாடங்கள் எடுக்கிறவர்கள் வந்து சட்டத்துறையை தெரிவு செய்ய முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனால் இந்த செட் ஸ்கோர் என்கிற விடயம் வந்து காலத்துக்கு காலம் சில வேளைகளில் மாறுபட்டதாக இருக்கும், மாணவர்கள் தெரிவு செய்கிறத பொறுத்து இருக்கும். நாங்கள் எடுக்கின்ற பொழுது லாஜிக் என்ற பாடத்துக்கு செட் ஸ்கோர் மிக குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ காலப்போக்கில் பார்க்க போனால் அந்த லாஜிக் என்ற பாடத்துக்கு செட் ஸ்கோர் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அது காலத்துக்கு காலம் மாறுபடும். நிச்சயமாக அதை நாங்கள் ஒரு அந்த பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்கள் மூலமாக, அண்மையில் எடுத்த பரீட்சை எடுத்த நபர்கள் மூலமாக அந்த விடயத்தை தெளிவுபடுத்தி கொண்டு மாணவர்கள் அந்த துறையை தெரிவு செய்யலாம். ஆனால் ஆர்ட்ஸ் படிப்பவர்கள் மட்டும்தான் சட்டத்துறையை தெரிவு செய்யலாம் என்பதல்ல. வேறு துறைகளில் இருப்பவர்களும் அந்த துறையில், இப்போ எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் என்னுடன் கல்வி கேட்ட மாணவர்களில் பலர் பயோ படித்திருக்கிறார்கள். விஞ்ஞான பிரிவு, கணித பிரிவு, வர்த்தக பிரிவை சேர்ந்த மாணவர்கள் கூட எங்களோடு சேர்ந்து தான் படித்திருக்கிறார்கள். நிச்சயமாக செட் ஸ்கோரும் கூட அப்படி என்று சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் இந்த துறையை தெரிவு செய்கிறது ஒன்று. ஆனால் சட்டக்கல்லூரியில் இந்த துறையை தெரிவு செய்து இடமில்லாமல் தனியார் கல்லூரியில் படிப்போமா வேண்டாமா என்ன செய்வோம் என்று சொல்லி பல மாணவர்கள் வந்து இன்றும் பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு பல்வேறு கேள்விகளுடன் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்லது என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருக்கின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற கருத்து என்ன? நிச்சயமாக இப்போ அண்மை காலமாக சட்டத்துறையை பொறுத்தவரையிலே இந்த சட்டக்கல்வி என்பது தனியார் நிறுவனங்கள் மூலமாக கல்வி கேட்கின்ற பாரம்பரியம் மிக அதிகமாக அதிகரித்து கொண்டு போகிற போக்கை காணலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு இருக்கின்ற உண்மையை சொல்லப்போனால், நாங்கள் பல்கலைக்கழகத்தில் சட்டக்கல்லூரியில் கற்று வெளிவந்த மாணவர்கள் எங்களுக்கு இருக்கிற மனநிலை எவ்வாறு இருக்குது என்று சொன்னால், இந்த வைத்திய துறையிலே இப்படியான தனியார் கல்வி கற்கை நெறிகள் என்பது அது இல்லாமலே இல்லாதொழிக்கப்பட்ட ஒரு நிலைமையாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் சட்ட கல்வியை பொறுத்தவரையில் தனியார் துறையின் மூலமாக பெருமளவிலான மாணவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள், சட்டத்திறனிகளாகவும் பெருமளவிலானவர்கள் வெளிக்கொண்டு வரப்படுகிறார்கள். அப்போ இந்த விடயம் எங்களுக்கு ஒரு சற்று நெருடலான ஒரு விடயமாகத்தான் இருக்குது. காலப்போக்கில் சட்டத்திறனிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகரித்து கொண்டு போகின்ற பொழுது அந்த தொழிலுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை, எப்படி அந்த அதற்கு சவாலை எதிர்நோக்கப் போகிறோம் என்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலும் அதற்கு நாங்கள் ஒரு தடையாகவோ முட்டுக்கட்டையாகவோ ஒருவருடைய கல்வியை பாதிக்கக்கூடிய வகையிலோ நாங்கள் இருக்க முடியாது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வி என்பது தான் அடுத்த கட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஆகவே தனியார் கல்வியில் மாணவர்கள் கற்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு மனப்பாங்கு என்பது அவர்களை பொறுத்தவரையில் தேவையற்ற ஒரு குழப்பம். நிச்சயமாக அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு தங்களை வளப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஏதோ ஒரு துறையிலே தெரிவு செய்யப்பட வேண்டும். அது சட்டக்கல்வியாக இருந்தாலும் அது ஒரு நல்ல விடயமாகத்தான் இருக்கும். அவர்களை வழிப்படுத்த மேம்படுத்தும் என்று சொன்னால் அதை தெரிவு செய்து அவர்கள் கல்வி கற்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். இப்படி அதிகளவானவர்கள் வெளியில் வருகின்ற பொழுது இருக்கின்ற சவால்களை மட்டும்தான் நான் அதைத்தான் நான் கூறினேன். மற்றபடி அவர்கள் படிப்பதில் தெரிவு செய்வதில் எந்த விதமான தடையும் அவர்களுக்கு இல்லை.
நிச்சயமாக மாணவர்கள் வந்து சட்டத்துறையில வந்து சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் தனியார் துறையின் தெரிவு செய்து நீங்கள் சட்டக்கல்வியை வந்து தொடரலாம் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த சட்டத்திறனியாக நீங்கள் இவ்வளவு காலம் பணியாற்றி இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன, அதனை எவ்வாறு எதிர்கொண்டீர்கள்? நிச்சயமாக படிக்கின்ற காலத்திலிருந்தே எங்களுக்கு பல சவால்கள் நாங்கள் எதிர்கொள்ள வழிக்கிட்டுவிட்டோம். அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று கொண்டிருந்த சமயத்திலே எங்களுக்கு ஒரு கட்டத்தில் எங்களுடைய முதலாவது வருடத்தை பூர்த்தி செய்ததன் பின்னர் அதற்கு அடுத்த வருடங்களுக்குரிய விரிவுரையாளர்களும் இல்லாமல் திடீரென்று தான் அங்கு ஒரு சட்ட லா டிபார்ட்மெண்ட் ஒன்று அங்கு உருவாக்கப்பட்டது. ஆகவே முழுமையான வளங்கள் போதுமான அளவில் எங்களுக்கு அங்கு கிடைக்கவில்லை. ஒரு வருடத்துக்கு பிறகு பல மாத காலமாக நாங்கள் கல்வியே இல்லாமல் அங்கு எங்களுடைய காலம் வீணடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதன் பின்னர் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதற்கு பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் கொழும்புக்கு மாற்றப்பட்டு, ஆனால் அங்கு கூட நாங்கள் பல்கலைக்கழக சூழலில் கல்வி கேட்கவில்லை. அங்கே தமிழ்ச்சங்கத்திலே ஒரு டியூஷன் வகுப்பு கேட்பது போன்றுதான் நாங்கள் ஒரு அறையிலிருந்து கல்வி கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருந்த விரிவுரையாளர்கள் தான் எங்களுக்கு பகுதி நேர அடிப்படையில் வந்து கல்வி கற்பித்திருந்தார்கள். அங்கே நாங்கள் படிக்கின்ற காலத்திலேயே பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. மகாபலம் எடுக்க வேண்டுமாக இருந்தால் இங்கு வந்து நாங்கள் எடுக்க வேண்டும். பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள். பல யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் நாங்கள் கொழும்பில் தங்கி கல்வி கேட்டோம். எங்களுக்கு ஹாஸ்டல் வசதி கிடையாது. நாங்கள்லாம் எங்களுடைய பணத்திலே, சொந்த பணத்திலே செலவு செய்து பெருமளவிலான பணத்தை எங்களுடைய பெற்றோர் செலவழித்துத்தான் எங்களை கற்பித்து அந்த இடத்திலே வெளியேற்றி இருந்தார்கள். அங்கே எங்களுடைய சவால் தொடங்கிவிட்டது. அதன் பின்னர் இந்த சட்டத்துறையை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு சிரேஷ்ட ஒரு சட்டத்திறனியை தெரிவு செய்து அவரிடம் நாங்கள் சென்று முழுமையாக பழக வேண்டும். சட்டத்துறையை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட காலத்தில் எல்லா விடயத்தையும் பழகலாம் என்று முடியாது. காலப்போக்கில் அது போக போகத்தான் நாங்கள் பழக வேண்டிய விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இருக்கின்ற விடயங்கள், அதைவிட பெண்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் சில குற்றவியல் வழக்குகளை கையாள்வதில் இருக்கின்ற பிரச்சனைகள், போலீஸ் நிலையத்துக்கு செல்ல இருக்க வேண்டிய நேரங்கள், இத்தனை மணிக்கு நாங்கள் செல்ல வேண்டி இருக்குன்னு சொன்னால் அதிலே நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளும் தற்போது ஏராளமாகத்தான் இருக்கின்றது. சவால்கள் என்பது நாங்கள் தினம் தினம் எதிர்நோக்கி கொண்டு போகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் சட்டத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லது இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நான் கேட்பது சமூகத்தில் எவ்வாறான சவால்களை எதிர்கொள்கின்றீர்கள், குடும்பத்தில் எவ்வாறான சவால்களை எதிர்கொள்கின்றீர்கள்? நிச்சயமாக இப்போ குடும்பத்தில் சவால்கள் என்று சொல்கின்ற பொழுது எங்களுக்கான குடும்பத்துடனான இருக்கின்ற நேரம் என்பது மிக மிக சொற்பமாக காணப்படுகிறது. நாங்கள் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றினவர்கள் அல்ல. காலையில் 8 மணிக்கு அலுவலகத்துக்கு சென்று மாலை 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து 4 மணிக்கு பின்னர் நாங்கள் வீட்டில் இருக்கின்ற எங்களுடைய உறவினர்களுடன், எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவழிப்பது என்பது முடியாத ஒரு நிலைமையாக இருக்கின்றது. நாங்கள் காலையில் நீதிமன்றத்துக்கு செல்கின்ற பொழுது நீதிமன்றம் முடிந்து வந்ததன் பின்னர் திருப்பி நாங்கள் பின்னேரம் எங்களுடைய அலுவலக பணிகள், எங்களை வருகின்ற எங்களுடைய கிளைண்ட்ஸை நாங்கள் சந்திக்க வேணும், இப்படியான வேலைப்பாடுகள் இருக்கும். சில வேளையில் இரவு 9-10 சில சட்டத்திறனிகளின் அலுவலகம் பார்த்தால் 11 மணி 12 மணிக்கு முடிகிற அலுவலகங்களும் இருக்குது. அதற்கு பின்னர் தான் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு அவர்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று வருது. நேரம் என்பது மிக மிக சொற்பமாக இருக்கு. அதை விட இந்த குடும்ப உறுப்பினர்களின் எங்களுடைய வைபவங்கள், முக்கியமாக நடக்கின்ற நிகழ்வுகள், ஒரு அலுவலகமாக இருந்தால் நாங்கள் ஏற்கனவே அதில் விடுமுறை உண்டு, லீவை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் போகலாம். ஆனால் இதை பொறுத்தவரையில் இது எங்களுக்கு வந்த கிளைண்ட்ஸ், எங்களுடைய வழக்குகள், நாங்கள்லாம் அந்த விடயங்களை சில வேளை செய்ய வேண்டியதாக இருக்கும். சில வேளை நாங்கள் காலமாக வெளிக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போயிருப்போம், இன்றைக்கு எங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேணும், கல்யாண வீட்டுக்கு போகணும்னு, ஆனால் சில வேளையில் அப்படி போகவே முடியாமல் திருப்பி வீட்டை வந்த சம்பவங்களும் நடந்திருக்குது. அது சரி, உழைக்கின்ற துறை சட்டத்துறை அல்ல என்று சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் எல்லோருமே வந்து பொதுவாக மக்களின் நலங்கிறதையே சட்டத்துறையை தெரிவு செய்கிறது அப்படி என்று இந்த காலகட்டத்தில் கிடையாது அல்லவா? அது தொடர்பாக என்ன கூறுகின்றேன்? நிச்சயமா, நான் நேற்று ஒரு செயலமர்வுக்கு சென்றிருந்தேன். அந்த இடத்திலே நான் சட்டத்திறனி என்று அறிமுகம் செய்த உடனேயே அந்த செயலமர்வில் இருந்த பங்கு பெற்றிருந்தவர்கள் எல்லாருமே என்னை ஒரு இடைவெளி விட்டுத்தான் என்னை பார்த்தார்கள். அவர்களுடைய மனங்களிலே இருந்த விடயங்கள், அவர்கள் தொடர்ச்சியாக என்னை கேள்வி கேட்டு கொண்டு போகின்ற பொழுது தான் நான் நினைத்தேன், ஒரு சட்டத்திறனி என்பவர்கள் உதவியை எங்களிடம் சேவையை பலர் நாடி வருகிறார்கள். ஒரு நாளைக்கு என்னுடைய ஆஃபீஸில் ஒரு 10-15 பேர் என்னை தேடி வருகிறார்கள். நான் நினைக்கிறேன் அவர்கள் என்னை தேடி சந்தோஷமாகத்தான் வருகிறார்கள் என்று. ஆனால் மக்களின் மனங்களை பொறுத்தவரையில் சட்டத்திறனி என்றால் எப்படி என்று சிலர் ஒரு கற்பனை பண்ணி எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பது சிலருடன் கதைக்கின்ற பொழுது அது வெளிவருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. பணத்துக்காக செய்கின்றவர்கள்,
பொறுப்பில்லாமல் இருக்கின்றவர்கள், தங்களுடைய வேலையை அந்த நேரத்துக்கு முடித்து தராமல் இருக்கின்றவர்கள், பல பல குற்றச்சாட்டுகள், வழக்கை இழுத்தடித்து கொண்டு செல்கின்றவர்கள், இப்படியான விடயங்கள் சமூகத்திலே ஏராளமாக காணப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றுக்குமே பதில் இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் எல்லாவற்றுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் செய்கின்ற விடயங்களுக்கும் நியாயமான காரணம் இருக்கிறது. நான் 100% எல்லாருமே சரியாகத்தான் செயற்படுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதற்கும் செய்கின்ற இந்த சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கும் உரிய உரிய வகையிலான நியாயங்கள் நிச்சயமாக எங்களிடமும் இருக்கிறது. நிச்சயமாக இல்லை, மக்களின் மனங்களில் வந்து இவ்வாறான கேள்விகள் வந்து எழுந்திருக்கின்றதுக்கு ஒருவர் காரணம் இல்லை இருக்கு. நிச்சயமாக ஒரு குடிமகன் நினைத்தால் அது அவனுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனை என்று கூறலாம். ஆனால் இது எல்லோருடைய மனமகங்களிலும் இருக்கின்றதால் நாம் இதனை சற்று தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்கின்றது. தொடர்ச்சியாக நம்முடைய கேள்விகளுக்கு வரலாம். சட்டத்துறையில் ஒரு துறையிலும் சரி சட்டத்துறையிலும் சரி ஒரு சட்டக்கல்வியை நாம் தெரிவு செய்ய வேண்டுமென்றால் ஒன்று சட்டத்திறனி அல்லது சட்ட ஆலோசகர் அப்படி என்று சொல்லி இருக்கு. இந்த இதில் வந்து இந்த துறையை தெரிவு செய்வது தொடர்பாக எந்த துறையை தெரிவு செய்யலாம் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கு? நாங்கள் பொதுவாக படிக்கின்ற காலத்திலே நாங்கள் நினைக்கிற விடயம் என்னவென்றால் கோர்ஸுக்கு போகக்கூடாது. நாங்கள் கோர்ஸில் போய் வழக்குகள் செய்யாமல் நாங்கள் ஒரு லீகல் அட்வைசர், நீங்கள் சொன்ன மாதிரி சட்ட ஆலோசகராக இருக்கலாம், ஒரு பேங்கில் இருக்கலாம், ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தில் இருக்கலாம். அப்படியே நாங்கள் இருந்து ஒரு மாதம் இவ்வளவு சம்பளம் எடுத்து அந்த கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கலாம் என்பது படிக்கின்ற காலத்தில் சில வேளைகளில் எங்களுடைய மனங்களில் தோன்றுகின்ற ஒரு உணர்வாக இருக்கும். அது அவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. நான் எப்படி சொல்லுவேன், என்னுடைய நண்பர் ஒரு ஆள் சொல்லுவார், இல்லை நான் கோர்ட்ஸில் நான் பெரிய ஆளாக வரணும், நான் பெரிய லாயராக வர வேணும்னு சொல்லுவார். ஆனால் இங்கால நாங்கள் சட்டத்திறனியான பிறகு அது தலைகீழாக மாறி இருக்குது. நான் நீதிமன்றத்தில் வழக்கு பேசுகின்ற ஒரு சட்டத்திறனியாக இருக்கிறேன். அந்த வழக்கு பேச போகிறேன் என்று சொன்ன சட்டத்திறனி ஒரு வங்கியில் சட்ட ஆலோசகராக இருக்கிறேன். அப்போ அவர்களின் மனநிலை என்பது படிக்கின்ற பொழுது ஒரு மனநிலை, வெளியில் வருகின்ற பொழுது ஒரு மனநிலை. ஆனால் இப்போ எது பெரிது எது சரி எது தவறு என்பதல்ல, அது ஒரு பேஷன், அது ஒரு ஒரு என்னுடைய விருப்பம். நான் ப்ராக்டிஸ் பண்ண வேணும், நான் கோர்ட்ஸில் தான் நான் இந்த தொழிலை செய்ய வேணும்ன்றது என் விருப்பமாக இருக்குது. ஆனால் இதில் இருந்து கொண்டு நான் சட்ட ஆலோசகராக இல்லாமல்ண்டு இல்லை, இதில் இருந்தும் சட்ட ஆலோசகராக வேறு நிறுவனங்களுக்கும் இருக்கலாம். திறமைகள் தான் தெரிவு செய்கின்றன நாம் என்னவாக ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தில் இந்த சட்ட ரீதியிலான பெண்களுடைய பங்களிப்பு, பெண்களுடைய ஈடுபாடு என்பது எவ்வாறு காணப்படுகின்றது? தமிழ் பெண்கள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னதை போன்றுதான் பெண்கள் சட்டத்திறனிகள் என்பது மிக மிக குறைவு, நீதிமன்றத்தில் குறைவு. அவர்கள் சட்ட கல்வியை கல்வி கேட்பார்கள், ஆனால் நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் செய்வதென்பது மிக அரிதாக இருக்கும். வழக்குகள் செய்ய மாட்டார்கள், ஆனால் அந்த நொத்தரிசி வேலைகள் மட்டும்தான் வீட்டிலிருந்து செய்து கொண்டிருப்பார்கள். எல்லாவற்றால் அந்த வங்கிகளுக்கு சட்ட ஆலோசகராக போவார்கள். அது ஒரு சமூக கட்டமைப்பு, அப்படி ஒரு நிலைமையில் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த மாற்றங்கள், குறிப்பாக தமிழ் சட்டத்திறனிகள் என்று சொல்கின்ற பொழுது குறிப்பாக பெண்கள் இந்த நீதிமன்றத்திலே வழக்குகள் செய்வது, குறிப்பாக சில நிறுவனங்கள் மூலமாக முக்கியமான சில வழக்குகள், அதுகள் கூட பெண்கள் என்று முன்னிலை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் முதல் பார்த்தோம் என்றால் பெண்கள் குற்றவியல் வழக்குகளை தெரிவு செய்வதில்லை. குற்றவியல் வழக்கு என்றால் இந்த களவு, கொலை, கொள்ளை இப்படியான வழக்குகள், அதுகளை பெண்கள் தெரிவு செய்வது என்பது குறைவு. ஆனால் இப்போ பார்க்கின்ற பொழுது பெண்கள் அதிலேயும் நல்ல மாதிரியாக முன்னுதாரணமாக, குறிப்பாக எங்களை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலேயே பெண்கள் நீங்கள் நீதிமன்றத்துக்கு வந்து பார்ப்பீர்களாக இருந்தால் கூடுதலான வழக்குகளுக்கு வழக்குகளை செய்பவர்கள் வந்து பெண்களாகத்தான் காணப்படுகிறார். பெண்களின் வகிபாகம் என்பது இங்கு அதிகரித்து செல்லுகின்றது, அவர்களின் பங்களிப்பு கூடு அப்படின்னு சொல்லியிருக்கின்றீர்கள். பொதுவாக சட்டத்துறையில் வந்து சிரேஷ்ட சட்டத்திறனிகள், இளம் சட்டத்திறனிகள், அதாவது கனிஷ்ட சட்டத்திறனிகள் என்று இருக்கிறார்கள். இவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு வந்து சிரேஷ்ட சட்டத்திறனிகளை இவர்கள் வந்து மதிப்பதில்லை, அவ்வாறு போயிட்டு இருக்குது. அப்போ இந்த சட்டத்துறையில் இவர்களுடைய பங்களிப்பு இருவருக்கும் இடையில் எவ்வாறு காணப்படுகின்றது? நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் தற்போது எங்களுடைய நீதிமன்றங்களில் காணப்படுகிறது. ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு சிரேஷ்ட சட்டத்திறனியுடன் நின்று பயின்று அவரிடம் இருக்கின்ற விடயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு தான் நாங்கள் தனியாக எங்களோட தொழிலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படி தான் நடைமுறை இருந்தது. ஆனால் இப்பொழுது அண்மை காலமாக ஒரு விடயம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரிதளவில் ஒரு சிரேஷ்ட சட்டத்திறனியுடன் நின்று அவருடன் பழகி அவரிடம் கல்வி கற்று வெளியில் வருகின்ற தன்மை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அவர்கள் வெளியில் வந்தவுடனே ஒரு சிறிது காலம் மட்டுமே ஒரு சிரேஷ்ட சட்டத்திறனியுடன் காணப்படுகிறார்கள். அதற்கு பின்னர் தாமாக தனியாக தங்களுடைய தொழிலை நடத்தி கொண்டு போகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அது சில எங்களுடைய உண்மையில் அது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இல்லை.
தேச சட்டத்தினரிடம் கல்வி கேட்க வேண்டிய அவர்களுடன் நாங்கள் பெற வேண்டிய விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றது. நாங்கள் சில வழக்குகளை அவ்வாறு தனியாக செய்து கொண்டு போகலாம். ஆனால் பொதுவாக சிவில் வழக்குகள் என்று சொல்லப்படுகின்ற குடியியல் வழக்குகள் எல்லாம் ஒரு சிரேஷ்ட சட்டத்தினரிடம் நாங்கள் முறையாக அவரிடம் பயிற்சி பெற்றால் மட்டும்தான் எங்களால் அந்த வழக்குகளை கையாளக்கூடியதாக இருக்கும். இல்லையென்றால் ஒரு இடத்தில் ஸ்டக் ஆகிவிடும், ஒரு இடத்தில் அப்படியே நின்றுவிடக்கூடிய ஒரு தன்மையும் இந்த தொழில் அபாயகரமாக இருக்கிறது. தற்போது குறிப்பிட்டிருந்தீர்கள் குடியியல் வழக்கு குற்றவியல் வழக்கு அப்படி என்று சொல்லி இரண்டு வழக்குகள் காணப்படுகிறதுன்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் குடியியல் வழக்கு சார்பாகவா இல்லை சட்ட குற்றவியல் சார்பாகவா உங்களுடைய துறையை நீங்கள் ஈடுபாடு அல்லது நாட்டம் என்பது அதில் காணப்படுகின்றது? நிச்சயமாக, அதாவது கிரிமினல் கேசஸ் சிவில் கேசஸ் என்று சொல்லுவோம். கிரிமினல் கேசஸ் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குற்றம் சார்ந்த வழக்குகளாக இருக்கும், கொலை கொள்ளை அப்படியான வழக்கு. சிவில் வழக்குன்னு சொல்கிற குடியியல் வழக்கு என்பது காணி வழக்கு, காசு வழக்கு, விவாகரத்து வழக்கு சார்ந்த விடயமாக இருக்கும். அது ஒவ்வொரு சட்டத்திறனியை பொறுத்தவரையில் அந்த மனநிலை என்பது மாறுபடக்கூடும். என்னை பொறுத்தவரை நான் அதிகளவில் செய்கின்ற வழக்குகள் வந்து குடியியல் வழக்குகளாக இருக்கும். காணி வழக்கு, காசு வழக்கு, விவாகரத்து வழக்கு போன்ற வழக்குகள்லாம் செய்வது. ஆனால் குற்றவியல் வழக்கும் அறவே செய்வது என்பது இல்லை, ஒரு சில வழக்குகள் அதில் செய்வது. ஆனால் நாட்டம் என்பது எனக்கு கூடுதலாக குடியியல் வழக்குகள் தான் கூடுதலான ஒரு விருப்பத்துடன் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் குற்றவியல் வழக்கு செய்கின்ற பெண் சட்டத்திறனிகளும் ஏராளமாக மிக திறமையாக செய்கின்ற சட்டத்திறனிகளும் நமது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிறார்கள். குடியியல் வழக்கிலும் பார்க்க குற்றவியல் வழக்கினை வாதாடுகின்ற சட்டத்திறனிகள் மத்தியில் பெரிய சவால்களை பாரிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய காணப்படுகின்றது. இந்த இரண்டு வழக்குகளிலும் நீங்கள் குடியியல் துறையில் தான் அதிகமாக நாட்டத்தினை செலுத்தியிருக்கின்றீர்கள். இதில் எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டீர்கள்? உங்களுக்கு அது சம்பந்தமான அனுபவங்களை எங்கள் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் குற்றவியல் வழக்குகளில் தான் சவால்கள் அதிகம், குடியியல் வழக்குகளில் சவால்கள் அதிகம் இல்லை என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. நாங்கள் இந்தியாவில் சில படங்களை பார்க்கின்ற பொழுது கிரிமினல் லாயர் என்று சொன்னால் இப்படி இருப்பார்கள், இப்போ ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறோம். கிரிமினல் லாயர் என்றால் இப்படித்தான் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. அங்கு இருக்கின்ற பிரச்சனைகள் மாதிரி தான் மற்ற பக்கமும் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இப்போ நான் ஒரு வழக்கு பேசுகின்றவர்கள் குற்றவியல் தான் பெரியது, குடியியல் தான் பெரியதென்று நான் அதை பிரித்து பேசவில்லை. அதுவும் வழக்குகள் தான், அதற்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள். ஆனால் குடியியல் வழக்கை பொறுத்தவரையில் எங்களுக்கு இருக்கின்ற சவால்கள் என்பது என்ன மாதிரியான சவால் என்றால் பேப்பர் ஒர்க்ஸ் என்று சொல்லுவோம். எல்லாமே நீதிமன்றத்தில் நாங்கள் ஃபைல் பண்ணுற விடயங்கள் எங்களுடைய பேப்பர் சார்ந்த விடயங்களாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை முதல் ஒரு வழக்கை ஃபைல் பண்ணுவோம், அந்த வழக்குக்கு பதில் ஒன்று அனுப்போம். இப்படி நாங்கள் கூடுதலாக இந்த பேப்பர் வேலை என்பது கூடுதலாக இருக்கும். இப்போ எங்களுடைய கிளைண்ட்ஸிட்டிருந்து நாங்கள் அறிவுறுத்தல்களை எடுப்போம், அந்த அறிவுறுத்தல்களை தான் நாங்கள் என்னது நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்போம். அப்போ எங்களுக்கான வேலை பழு வேலை பாடுன்றது கூடுதலாக இருப்பது என்பது இந்த எங்களுடைய குடியியல் வழக்கை பொறுத்தவரையில் இருக்குது. நிச்சயமாக சவால்கள் என்பது ஏராளமான சவால்கள். காணி வழக்கை பொறுத்தவரையில் நாங்கள் வழக்கை செய்து கொண்டு போகின்ற பொழுது அதில் ஒரு பிழையான ஒரு விடயம் நாங்கள் தவறுதலாக ஒரு சின்ன விடயம் விடுவோமாக இருந்தால் அது அவருடைய வாழ்க்கையே பாதிக்கின்ற ஒரு விடயமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதே போல தான் விவாகரத்து வழக்குகளை பொறுத்தவரையிலையும் இந்த பிரச்சனைகள் நாங்கள் ஏராளமாகவும் கொடுப்போம். ஒரு விவாகரத்து பிரச்சனைக்கு வருகின்ற ஒரு நபருக்கு எங்களால் இயன்றளவுக்குரிய சேவையை நாங்கள் துரித கதியில் பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. காசு வழக்குண்டு வருகின்ற ஒருவர் மன அழுத்தத்துடன் வரக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அப்போ இந்த வேலைகள் நான் அந்த வழக்குகளில் கூடுதலான சவால், இந்த வழக்குகளில் கூடுதலான சவால்கள் என்பதல்ல. சிவில் வழக்கை பொறுத்தவரையில் நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களும் நிச்சயமாக ஏராளமான சவால்கள் இருக்கின்றது. சவால்கள் என்பது இரண்டு சார்பாகவும் காணப்படுகிறது. குடியியல் வழக்கு வேற, குற்றவியல் வழக்கு வேற அப்படி என்றில்லை. எல்லா துறைகளிலும் அனைத்து வழக்குகளிலும் சவால்கள் என்பது நிறையவே காணப்படுகின்றது என்று சொல்லியிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த குடியியல் வழக்கு குற்றவியல் வழக்கில் பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி இந்த இந்த சட்டத்துறையில் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது ஒன்று என அதுக்கும் பல்வேறு பாதுகாப்பு கருதி பார்த்தால் இப்பொழுது பெண்கள் மத்தியில் பல்வேறுபட்ட சுரண்டல்கள் என்பது வந்து நிறையவே காணப்படுகின்றது. இவ்வாறு இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக நீங்கள் எவ்வாறு உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அல்லது உங்களுக்கு நேருகின்ற சவால்களை நீங்கள் எவ்வாறு எதிர்கொண்டீர்கள்? பாதுகாப்பு என்று சொல்கின்ற பொழுது உண்மையில் சில தொலைபேசி மூலமாக எடுத்து எங்களுடன் அச்சுறுத்தல் மாதிரியான விடயங்கள். எனக்கு ஒரு முறை மொட்டை கடிதம் என்று சொல்லுவோம், யார் அனுப்பினே தெரியாமல்
ஒரு வழக்கு செய்தது தொடர்பாக அந்த வழக்கில் நான் செய்யக்கூடாது ஒரு காணி வழக்கு உண்டு. அது கிட்டத்தட்ட ஒரு 500 பரப்பு உரிய ஒரு பெரிய காணி. அப்போ அந்த காணியில் வேறு நபர்கள் யாராவது அதை எடுப்பது என்பது நினைத்து வைத்திருந்தார்களோ தெரியவில்லை. ஆனால் அது முறையாக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று அந்த அங்கிருந்த அங்கத்தவர்கள் ஒரு கழகத்தினுடைய அங்கத்தவர்களுக்கு அதை பிரித்து ஒரு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டது. அந்த வழக்குக்கு எனக்கு ஒரு கடிதம் தபாலில் வந்திருந்தது. யார் அனுப்பினு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு மிரட்டின ஒரு விடயம் மாதிரியான ஒரு விடயம். அதே மாதிரி தொலைபேசி அழைப்புகள் சில வேளைகளில் அலுவலகத்திற்கு வந்தே எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்தே சில தவறான கதைகள் கதைக்கின்ற பொழுது எங்களை ஒரு மிரட்டுவது போன்ற ஒரு தொனியில் கதைக்கின்ற விடயங்கள் இது ஏராளமாக எங்களோட தொழிலை பொறுத்தவரையில் அது இருக்கும். நிச்சயமாக ஒரு வழக்கென்று வருகின்ற பொழுது இரண்டு தரப்பு இருக்கும். அதில் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பும் இருக்கும். ஒரு தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது அதற்கு தீர்ப்பு எதிராக ஒரு ஆளுக்கு போகின்ற விடயமும் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு விடயத்தில் ஏதோ ஒரு இடத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஒன்று எங்களை அணுகுகின்ற பொழுது அவர்களுடைய ஆக்ரோஷம் அவர்களுடைய கோபம் வெறுப்பு என்பது வேறு மாதிரியாக வெளிக்காட்ட பார்ப்பார்கள். அந்த சவால்கள் நிச்சயமாக நாங்கள் நாளாந்தம் இதை எதிர்நோக்கி கொண்டு தான் போகிறோம். பாரிய அளவில் இன்னும் அப்படி நடைபெறவில்லை. எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுடைய அந்த ஒரு துணையுடனும் நமது சட்டத்துறையில் இருக்கின்ற எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்திறனிகள் எங்களுடைய நீதிபதிகள் நிச்சயமாக நீதிபதிகள் சட்டத்திறனிகளுடைய நலனில் மிக மிக அக்கறை உள்ள நபர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய துணையுடனும் இதுவரைக்கும் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல சட்டத்துறைகளில் வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பல்வேறுபட்ட சவால்கள் என்பது எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அதுவும் இப்பொழுது நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் சவால்கள் வந்து குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் தாக்கம் செலுத்தித்தான் ஆகும் கண்டிப்பாக. என்ன அந்த சவால்களை வந்து நீங்கள் எவ்வாறு எதிர்கொண்டீர்கள்? குடும்ப வாழ்க்கை என்ன பொறுத்தவரை ஒன்றில் ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று திருமணத்துக்கு முதல், அடுத்தது திருமணத்துக்கு பிறகு. திருமணத்துக்கு முதல் இருக்கிற பிரச்சனைகள் இப்படியாக எதிர்நோக்கிற சவால்கள் உண்மையிலேயே எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் சில சட்டத்திறனிகளுக்கு சட்டத்திறனை தொழில் செய்வது என்பதற்காகவே சில உள்ள திருமணம் என் பேச்சுகள் வந்து தள்ளி போகின்ற நிலைமைகளும் இருக்கிறது. பெரும்பாலும் அநேகமானவர்களுக்கு திருமணம் என்பது நடைபெற்றாலும் அந்த ஒரு சிலருக்கு அப்படியான சில பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. திருமண வாழ்க்கைக்கு பிறகு என்று வருகின்ற பொழுதும் என்ன பாதிப்பு என்று சொன்னால் இப்படியான பிரச்சனைகள் நாங்கள் முகம் கொடுக்குற பிரச்சனைகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்கின்ற போது கணவர் என்கின்றவர் வந்து எங்களுடைய பிரச்சனைகளில் வந்து பெரும் பங்கு அவர் அதில் வகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஒன்று காணப்படுகிறது. அந்த பிரச்சனைகளில் முகம் கொடுக்கின்ற பொழுது அவருடைய சப்போர்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு துணை என்பது தேவைப்படுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. மற்றும்படி நாங்கள் என்ன ஏதாவது ஒரு விடயம் கதைத்தால் கூட லாயர் தானே லாயர்ன்ட்டு அப்படித்தான் அப்படின்றது இல்லை. அது ஒரு மனித ஒரு நார்மலான ஒரு மனித உணர்வு. சில விடயங்களுக்கு சில விஷயங்களை கதைச்சா அது சட்டத்திறனி என்றபடியால் தான் இப்படி கதைக்கிறார். குடும்பத்திலையும் சட்டத்திறனியாக இருக்கிறபடியால் தான் இப்படி கதைக்கிறார். ஏதாவது கதைச்சா அது மதிப்பில்லாமல் கதைக்கணும் சட்டத்திறனி என்றபடி அப்படின்னு இல்லை. அதை விட நீங்கள் பார்த்தீங்களா வேறு தொழிலில் இருக்கிறவர்கள் கூடுதலாக கதைக்கிற கூடுதலாக பிரச்சனை செய்கிற நபர்களும் இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் குடும்பத்தில் நாங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள்லாம். வெளி பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குகின்ற பொழுது குடும்ப உறுப்பினர்களின் பங்கு என்பது மிக மிக முக்கியமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக திருமணம் செய்த பிறகு ஒரு கணவருடைய அனுசரணை இல்லாமல் இந்த தொழிலை செய்வது என்பது மிக 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 கடினமான ஒரு விடயம். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர பிரச்சனை ஒன்று இருக்குது. குடும்பத்தோட செலவழிக்கிற நேரம் என்பது ஒரு முறை என்னுடைய கணவர் ஒரு பிறந்தநாள் வைபவத்துக்கு செல்ல வேண்டும். நான் அலுவலகத்தில் இருந்தேன். அவரை 6 மணிக்கு வாங்கோ 6:30 மணிக்கு ஃபங்க்ஷன் போவோம் என்று 6 மணிக்கு வேறு வேற சொல்லியாச்சு. அவர் காரோட வந்து வாசலில் அப்படியே நிற்கிறார். 6 மணிலேருந்து காரோட நிற்கிறார். நான் வெளிக்கிட்டு போவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு என்ன கிளைண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்களின் விடயங்களையும் என்னால் தட்டி கழிக்க முடியாமல் இருக்குது. நான் ஒரு ஆள் வவுனியாலேருந்து வந்தேன்னு சொல்கிறார், ஒரு ஆள் கிளிநொச்சியிலேருந்து வந்தேன்னு சொல்கிறேன். இப்போ தூரையிலிருந்து வந்தவர்களை அந்த இடத்தில் என்னால் திருப்பி அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நான் நினைக்கிறேன் ஒரு 8:30 மணிக்கு தான் நான் என் அலுவலகம் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்து பார்த்தேன். அவர் கார் எடுத்துக்கொண்டு திருப்பி வீட்டை போயிட்டேன். அப்போ இந்த விடயங்கள் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை செலவில் இருக்க வேணும். ஆனால் அந்தண்டு முழுக்க சண்டையாக போனது அது வேற விடயம். ஆனால் அதாலேயே அந்த குடும்பத்தில் பிரச்சனை என்பது அதிகரித்து ஒரு கட்டத்தில் பிரச்சனை பூதாகரமாக வரக்கூடிய நிலைமைகளும் சிலது இருக்குது. அப்போ இதில் கட்டாயம் திருமணம் செய்த பிறகு கணவர் என்பது
முக்கியமான ஒரு பங்காக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சட்டத்திறனி தொழிலை பொறுத்தவரையில் இருக்குது. பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் வந்து என்னென்ன ஒத்துழைப்பு வழங்கினால் தான் அந்த துறையில் நான் பயணிக்க முடியும் அவ்வாறு பேசியிருந்தோம். இந்த பெண்களுடைய மகிழ்ச்சி என்பது இந்த துறை சார்ந்து இருக்கின்றதா அல்லது அவர்கள் இவ்வாறு செயற்பாடுகளில் இருக்கின்றதா, அந்த மகிழ்ச்சி என்பது பெண்களுடையது எவ்வாறு எந்த வகை சார்ந்து காணப்படுகின்றது? பெண்களுடைய மகிழ்ச்சி என்பது அது அவரவர்களுடைய நிலையை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படும். இப்போ என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மாவை கேட்டால் உங்களுக்கு எது மகிழ்ச்சி என்று கேட்டால் அம்மா சொல்லுவாள், நான் வடிவாக மூன்று நேரமும் நல்ல வடிவான சாப்பாடு செய்து தருவேன், நீங்கள் எல்லோரும் வடிவாக இந்த கண்ணுக்கு முன்னாலேருந்து வயிறு முட்டை சாப்பிட வேணுமென்றது அவாண்ட ஒரு அது அவாண்ட ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் எந்த குடும்பம் எந்த கணவர் என்று அவாண்ட ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இதே அம்மாவோட இருக்கிற வயசான வேறு நபர்கள்ட்ட கேட்டால் அவர்களுடைய சந்தோஷம் வேறு மாதிரி இருக்கும். நான் சிறிது காலம் போய் என்னுடைய சகோதரர்களோடு என்னுடைய அப்பா அம்மாவோட அவர்களோட நான் இருக்க வேணும் என்பது இதாக இருக்கும். சில துறை சார்ந்த நபர்களை கேட்டால் இப்போ நான் சொன்ன மாதிரி நேற்று என் செயலமர்வில் எல்லாம் பார்த்தால் சில துறை சார்ந்தவர்களை கேட்டால் அது ஒரு தங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை அதிக அளவில் விரும்புகிறவர்களாக இருப்பார்கள். யாரும் எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடாது, நாங்கள் விரும்புகின்றதை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும், அந்த விரும்புகிறதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும், யாருக்காகவும் எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் மறைத்து அதை செயற்படுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடாது என்பது சிலருடைய எண்ணக்கருவாக இருக்கும். அப்போ சந்தோஷம் மிக மகிழ்ச்சியாக இருப்பது என்பது அவரவர்களுடைய எண்ணத்தை பொறுத்த விடயமாகத்தான் அது காணப்படுகிறது. துறை சார்ந்தே நாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் அல்லவா. குடும்ப வாழ்க்கை சட்டத்திறனை இல்லத்தரசி என்பது நீங்கள் இல்லத்தரசியாகவும் இருந்து கொண்டு சட்டத்திறனையாகவும் இருக்கின்றீர்கள். இதில் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது இப்போ இல்லத்தரசி என்பது சுமையாக இருக்கின்றதா இல்லை சுகமாக இருக்கின்றது இல்லை சட்டத்திறனி இந்த வழியில் நான் செல்வது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது என்று நீங்கள் பார்க்கின்ற விஷயம் எதுவாக இருக்கும், சட்டத்திறனி சுமையா அல்லது இல்லத்தரசி சுமையா, அது தொடர்பாக? நல்ல கேள்வி. இந்த விடயங்கள் இந்த பிரச்சனைகள் எங்களுடைய பல சட்டத்திறனிகள் பெண் சட்டத்திறனிகள் எதிர்நோக்குகின்ற மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் என்னுடைய அப்பா அம்மாவோடு தான் நான் சேர்ந்து இருக்கிறேன். ஆனால் இந்த நேர்காணலை பார்த்தாலே எங்களோட அம்மா சொல்லுவாள், இல்லத்திறசியாக இருக்கிறதுக்கு ஒரு வித தகுதியும் இல்லாத ஒரு ஆள் தான் இவான்னு சொல்லி சொல்லுவாள். என்னென்னா அவளத்துக்கு நான் வீட்டில் செயற்படுற விதம், வீட்டில் நான் பொறுப்பாக இருக்கிறதா, வீட்டில் சமையல் என்ற ஒரு விடயமா என்பது மிக மிக குறைவாக இருக்குது. என்ன இது என்ன தனிப்பட்ட கருத்து. ஆனால் இப்போ என்னுடைய நண்பர்களை பொறுத்தவரையில் அப்படி இல்லை, வீட்டிலையும் வேலைகள் செய்ய வேணும், சட்டத்திறனியாகவும் இருக்க வேணும், நிறைய பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்கினர். ஆனால் எந்த தனிப்பட்ட விடயம் என்னவென்றால் அப்படி எனக்கு ஒரு சவாலாக இருப்பது என்பது இல்லத்தரசியாக இருப்பதில் சவாலாக இருப்பது என்பது அல்ல. ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தினருடைய துணையால் நான் அப்படி இருக்கிறேன் முழுமையாக. இப்போ சட்டத்திறனி தொழிலில் நான் கூடுதலாக எனக்கு அதை விரும்பி நான் செய்யக்கூடியதாக எந்த நேரமும் அதை சமாளிக்கக்கூடியதாக இருப்பது என்பது மற்ற பக்கம் இருக்கிற இந்த சுமையை குடும்பத்தவர்கள் அதில் சுமக்கிறபடியால் எனக்கு அது மிக மிக குறைவாக இருக்கும். இப்போ சமையலாக இருந்தால் என்ன, சாப்பாடாக இருந்தால் என்ன, வீட்டு அம்மா அண்டொருவர் அங்கே இருக்கின்ற பொழுது எனக்கு அது ஒரு பெரிய சுமையாக தெரியல. நான் சமைக்கிறேன் என்பது நான் அங்கே வீட்டு ஒரு பெரிய கோலாகலமான ஒரு நிகழ்வாகத்தான் அதே இருக்கும். நான் சமைக்க போகிறேன்னா அந்தண்டு பெரிய கோலாகலமான நிகழ்வாக இருக்கும். அப்போ ஆனால் இது பொதுவாக அப்படி இல்லை. எவ்வளோ காலத்துக்கு இந்த விடயம் போகும் மட்டும் இல்லை, இப்போதைக்கு என்ற நிலைமை இப்படி தான் இருக்கிறது. பெரிய சவால் என்பது இல்லத்தரசியாக இருக்கின்றது என்பது அப்படி எனக்கு தெரியவில்லை. குடும்பத்தில் பெற்றோருடைய பங்களிப்பு இருக்கின்றதால் இப்பொழுது உங்களுக்கு இல்லத்தரசி என்பது சுமையாக தெரியவில்லை, சுகமாகத்தான் செல்கின்றது என்று சொல்லியிருக்கின்றீர்கள். கூடுதலாக எங்களுடைய சமூகத்தில் நீங்கள் வந்து ஒரு சட்டத்திறனியாக இருப்பதில் சமூகத்தில் எல்லோருடைய பார்வையிலும் ஒரு சாதனை பெண்ணாக அல்லது ஒரு முன்மாதிரியான பெண்ணாகத்தான் நீங்கள் இன்று வரைக்கும் இப்பொழுதும் சித்துகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் என்பது அடுப்பங்கரியை நாடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது பெண்களாக இருந்தால் குடும்பம் என்றொன்று இருக்கின்றது. குடும்பம் என்றால் கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், மூன்று நேரமும் சமைத்து கொடுக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி இந்த ரீதியிலும் பெண்கள் வந்து இன்றும் அடுப்பங்கரையில் நாடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உண்மையில் முதல் இருந்த கட்டமைப்பு ஒரு சில மாற்றங்கள் வந்தாலும் நீங்கள் சொல்வதை போல சில பெண்கள் இன்னமும் வெளியில் வராத சூழ்நிலைகள் சில இடங்களில் காணப்படத்தான் செய்கிறது. அது இல்லை என்று இல்லை. என்னுடைய அலுவலகத்திற்கு ஒரு பிள்ளை வேலைக்கு வந்திருந்தார். அவருக்கு இப்பொழுது 21 வயது தான் ஆகிறது.
ஆனால் அவர்களுடைய வீட்டில் அந்த பெண்ணுக்கு இப்பொழுதே திருமண பேச்சுகள் எல்லாம் ஆரம்பமாகிவிட்டதா? 21 வயசாயிட்டு அந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு முறையும் சொல்கின்ற ஒரு நிலைமையாக இருக்குது. இப்போ அந்த பிள்ளை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு பல்கலைக்கழக தெரிவுக்கு தான் போக வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் அந்த பிள்ளை இருந்தாலும், அந்த சில குடும்ப அமைப்புகள் கட்டமைப்புகள் அப்படியான ஒரு மனநிலை. எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் 21 வயதிலேயே திருமணம் செய்து விட்டார். உனக்கு 21 வயதாயிட்டு இன்னும் திருமணமாகவில்லையா என்கின்ற ஒரு மனநிலையோடு இருக்கின்றவர்களும் இருக்கிறார். அப்போ இவர்களினுடைய அப்போ அந்த பிள்ளைக்கு சில வேளைகளில் திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது அந்த பிள்ளையும் அதே ஒரு சூழ்நிலையில் வளரும், அந்த பிள்ளையும் அதே சூழ்நிலையில் வளரும். இது எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சில கட்டமைப்புகளில் இந்த விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் கல்வி என்பது பெண்களை பொறுத்தவரையில் முக்கியமான ஒரு விடயம். அந்த கல்வி சார்ந்து ஒரு துறையை ஒரு தொழிலை தேர்ந்தெடுப்பது என்பது மிக மிக முக்கியமான விடயம். என்னுடைய வழக்குகளில் படி வழக்குகள்னு சொல்லுவோம், தாவரிப்பு வழக்குகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு அவர்களுக்காக மாதாந்தம் நீதிமன்றத்தில் ஒரு பணம் செலுத்தப்படும். இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நான் உண்மையில் நான் யோசிக்கின்ற விடயம், இந்த பெண்ணுக்கு தனியாக தன்னை பராமரிப்பதற்கோ தன்னுடைய செலவுகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கோ அவருடைய கையில் ஏதோ ஒரு விடயம் ஒன்று இருக்குமாக இருந்தால், ஒரு துறை சார்ந்த ஒரு சின்ன வேலையாக இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும். 5 பிள்ளைகளை வைத்து கொண்டு கணவருடைய வருமானம் இல்லாமல் படி வழக்கிலும் ஒரு 10,000 or 12,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த 5 பிள்ளைகளுடைய செலவையும் பராமரிக்க முடியாது. பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவராக இருப்பார்கள். அவர்கள் படித்து பிறகு வேலை செய்வதா இல்லையா என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அது கணவனுடைய விருப்பம், அது குடும்பத்தாருடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் அதை நிப்பாட்டிவிட்டு அடுத்த கட்டமாக குடும்பம் என்ற ஒரு பந்தத்துக்குள்ளே போய் அது வெற்றிகரமாக போனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த இடத்தில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பெண் முகம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அவர் கற்ற கல்வியும் அதன் மூலம் கிடைக்கிற ஒரு தொழிலும் தான் அவருக்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. நிச்சயமாக என்ன சமூகத்தில் கட்டமைப்புகள் கட்டுப்பாடுகள் என்பது பெற்றோர்கள் மத்தியில் இப்படி இவ்வாறு தான் பெண்கள் என்றால் இருக்க வேண்டும், இத்தனை வயதில் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த கட்டுப்பாடுகள், இந்த கட்டுக்கோப்புகள், அதாவது ஒரு மாதிரி வார்ப்பு என்று சொல்வார்கள், என்ன சமூகத்தில் பெண்களுடைய மாதிரி வார்ப்புன்றது இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு நீங்கள் கூற விரும்புகின்ற கருத்து, இதிலிருந்து பெண்களையும் சரி இந்த சமூகத்திலிருந்து இவ்வாறான கட்டுக்கோப்புகளை இவ்வாறான மாதிரி வார்ப்புகளை தகர்த்தறிய வேண்டும், கல்வியில் தான் பெண்களுடைய ஈடுபாடு சமூகத்தினுடைய பங்களிப்பு என்பது இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக என்ன நினைக்கின்றேன்? மனநிலையில் என்பது கட்டாயம் சின்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த மாற்றங்கள் என்பது உடனடியாக நடைபெற, இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் இருந்த விடயங்கள் படிப்படியாக கொஞ்சம் மாறுதல் அடைந்தோண்டு வருது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்பொழுது இருந்த அதே கட்டமைப்பு அதே இறுக்கமான ஒரு நிலைமை என்பது இப்போது இல்லை. நேற்று நான் சொன்ன மாதிரி ஒரு அதாவது ஒரு பால்நிலை சார்ந்த ஒரு செயல் அமர்வில் தான் கதைக்கப்பட்ட விடயம். ஒரு பெண்ணுக்கு பெண் பூப்படைந்து விட்டால் அதற்கு அவருக்கு ஒரு சடங்கு செய்வது என்பது இப்போ வருகின்ற சில இளம் சமூகத்தினர் வந்து அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலையில் இல்லை. அதை ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பது கேள்வி கேட்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அப்போ இந்த மாற்றங்கள் நிச்சயமாக ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றங்களை கொண்டு வரத்தான் செய்யும். ஆனால் பெற்றோர், நான் திரும்ப திரும்ப சொல்கின்ற விடயம் இதுதான், பெற்றோருடைய மனநிலையில் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்றால், எப்படியான மாற்றம் என்றால், குறிப்பாக கல்வி, அந்த பிள்ளைகளை இயலுமான வரைக்கும் கற்பிப்பது என்பது முக்கியமான விடயமாக இருக்கும். அந்த கல்வி என்பது தான் அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டம் வரை கொண்டு போக போகிற ஒரு நிலைமையாகவும் இருக்கும். ஆனால் சிலர் பல்கலைக்கழகம் கிடைத்து கூட அனுப்பாமல், வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பாமல் இருப்பது என்பது தான் ஆக கொடுமையான ஒரு விடயம். அந்த விடயங்களெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. பெற்றோர்களுக்கு நான் சொல்வது, பெண்களை பொறுத்தவரையில் கல்வி என்பது இயலுமானவரை அந்த பெண் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும், அதான் பெற்றோருக்கு சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கு. ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் என்னன்னு சொன்னால், இந்த விவாகரத்துகள் என்பது வந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றது, தாவரிப்பு வழக்குகள் என்பது தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பெண்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கின்ற மாதாந்த அந்த தொகை வந்து 5 பிள்ளைகளை கொண்டு வாழ்க்கையை நடாத்துவது என்பது மிகவும் கஷ்டமானது. ஆனால் இன்றைய சமூகத்தினை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துக்கள் என்பது அதிகரித்து கொண்டு தான் செல்கின்றது. இந்த விவாகரத்துக்கள் வந்து அதிகரிப்பதற்கான காரணமாக நீங்கள் எதுவை கருதுகின்றீர்கள்? அதற்கு உண்மையில் பல காரணங்கள் இருக்கிறது. இப்போ முதல் விவாகரத்து இல்லை என்று இல்லை, இப்போது தான் விவாகரத்து இருக்கின்றும் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்வதை போல இந்த திருமணம் செய்த திருமண பந்தத்துக்கு பிறகான காலங்கள், சொற்ப காலத்திலேயே விவாகரத்து பெறுகின்ற நபர்கள் இப்போ
அதிகமாகி கொண்டு விட்டார். இப்போ திருமணம் செய்து முந்தின காலங்களை பார்த்தால் நாங்கள் ஒரு 3 வருஷம் 1 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு, இப்போ அப்படியே இல்லை. திருமணம் செய்து சில 2 மாதத்தில் 3 மாதத்திலேயே விவாகரத்துக்கு வருகின்ற நபர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இப்போ கூடுதலாக இப்போ நான் செய்கின்ற ஒரு சில வழக்குகளை பார்த்தால் சமூக வலைத்தளம் ஃபேஸ்புக்கில் தான் அவரை நான் அறிமுகமான நான் ஃபேஸ்புக்கில் தான் மற்ற நபரை எனக்கு தெரியும் அப்படி ஒரு அறிமுகத்தால் உருவாக்கப்படுகின்ற அந்த காதல் பிறகு திருமணம். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு இடையிலான அந்த உறவு நிலை என்பது அதற்கு அடுத்த கட்டமாக கொண்டு போக முடியாத ஒரு நிலையிலே அந்த இடத்திலேயே அது முறிக்கப்படுகிறது. முக்கியமாக புரிந்துணர்வு என்பது இன்னொரு வேறு வேறு இடங்களில் இருக்கின்றவர்கள் தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற பொழுது குடும்ப பின்னணி என்பது நிச்சயமாக மாறுபட்ட ஒரு விடயமாக இருக்கும். அதைவிட இப்பொழுது சொல்கின்ற விடயமாக இருந்தால் இப்போ எண்ணற்ற வார விவாகரத்து வழக்குகளை பொறுத்தவரையில் இந்த விடயங்கள் அதிகமாக இருக்குது. அதை விட உளவியல் சார்ந்த பிரச்சனைகளோடு இருக்கிற நபர்களும் சமூகத்தில் இப்பொழுது அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. இருக்கிற ஒரு சில வழக்குகளை பார்த்தால் திருமணத்துக்கு பிறகுதான் அந்த பெண் அல்லது ஆண் வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். அப்போ அது சமூகத்தில் ஏன் இப்படி ஒரு மனநிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் அடையாளம் காணப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இப்போ போதை வஸ்துகளோ இந்த மாதிரியான விடயங்கள் அதிகரித்து கொண்டு போகின்றது என்பது ஒரு பொதுவான ஒரு விடயமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான விடயங்கள்லாம் பொதுவாக கேட்கின்ற பொழுது புரிந்துணர்வு என்பது ஒரு கட்டத்திலே ஒரு பிரச்சனையாக போகின்றது. தவறான உறவுகள் வேறு திருமணத்துக்கு பின்னரான ஏற்படுகின்ற இந்த உறவுகள் இப்போ எல்லோரும் சொல்லுவீனம் ஃபோன் ஃபேஸ்புக் அதுகளை நாங்கள் குறை சொல்லக்கூடாதுண்டு. ஆனால் எனக்கு வருகின்ற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது இதன் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற தொடர்புகளால் வருகின்ற பிரச்சனைகள் இந்த எண்ணிக்கையில் வர விவாகரத்துகள்லாம் கொஞ்சம் அதிகளவிலாக வந்து கொண்டிருக்குது. பல்வேறுபட்ட விடயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், என்ன மக்களுக்கும் வர தெளிவுபடுத்தியிருக்கின்றீர்கள். இப்பொழுது சமூகத்தில் இந்த துறையில் மட்டுமன்றில் அதாவது சட்டத்துறையில் நான் சாதிக்க வேண்டும் என்றும் பெண்கள் என்னும் நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இப்படியாவது நான் இந்த துறையில் சாதித்திட வேண்டும் அல்லது வெவ்வேறான துறைகளிலும் நான் சாதித்திட வேண்டும், சரி துறைகள் சார்ந்து சாதிக்க வேண்டும் அல்லது நான் ஏதாவது ஒன்றில் சாதனை பெண்ணாக அடைய வேண்டும். நீங்கள் நிச்சயமாக சாதாரண பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு சட்டத்திறனியாக இந்த இடத்தில் இப்பொழுது இருக்கின்றீர்கள் என்றால் நீங்களும் ஒரு சாதனை பெண் தான். இப்படி எவ்வொரு பட்ட துறைகளிலும் நான் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் இந்த பெண்களுக்கு கூற விரும்புவது என்ன? என்னுடைய துறை மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் இருக்கிற பெண்களை பொறுத்தவரையில் பெண்களை வந்து முக்கியமாக சந்தர்ப்பங்கள் என்பது நிச்சயமாக வழங்கப்பட வேண்டிய ஒரு விடயம். என்னுடைய தொழிலிலேயே இன்னொருவர் வருகின்ற பொழுது சில இடங்களில் அந்த ஒரு ஊக்குவிப்பு என்பதோ அல்லது ஒரு வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் என்பதோ மிக மிக அரிதாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். பெண் என்ற ஒரு பதத்துக்காக ஒரு பேருக்காகவே சில வேலைப்பாடுகளோ அல்லது அந்த பெண்ணிடமிருந்து எதிர்பார்க்கின்ற விடயங்கள் அதைவிட விமர்சனங்கள் முக்கியமாக இது எல்லா துறைகளிலும் இருக்கின்ற பெண்கள் எதிர்நோக்குகின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கும். ஒரு பெண் வைத்தியராக இருந்தாலும் அதே விடயத்தை தான் சில வேளைகளில் எதிர்நோக்கி இருப்பார். எங்களுடைய துறையிலும் இதே பிரச்சனைகள் பல இருக்கின்றது. விமர்சனங்கள் என்பது நிச்சயமாக எதிர்நோக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் இந்த விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாது சிலர் அந்த இடத்தில் இருந்து அந்த துறையை விட்டு ஒதுங்கி போகின்ற நிலைமை கூட சில இடங்களில் காணப்படுகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் குறிப்பாக பெண்களுக்கு சொல்கின்ற விடயமாக இருந்தால் இந்த விமர்சனங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் எங்களை பலப்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகின்ற ஒரு விடயமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஏதோ ஒரு விடயத்தை சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதை எடுக்க வேண்டும். எதுவுமே கண்டுகொள்ளாமல் யாருமே எங்களை எதுவும் கதைக்காமல் இருந்தால் நாங்கள் செய்கின்ற விடயம் எல்லாம் சரி என்றும் அங்கே கருத முடியாது. அப்போ விமர்சனம் என்பது எங்களை அவதானித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அந்த ஒரு விடயமாக இருக்கும். இதைத்தான் நான் இந்த விடயங்களை கண்டு துவண்டு போகாது எங்களுடைய துறையில் இருக்கின்றவர்கள் மற்றது எங்களை போன்று வருகின்ற அடுத்த தலைமுறையில் இருக்கின்ற குறிப்பாக பெண்கள் இவர்களையும் நாங்கள் அவர்களுக்குரிய சந்தர்ப்பங்களை கொடுத்து நாங்கள் வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான்
எனது கருத்தாக இருக்கிறது. சட்டத்துறையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது, அந்த சவால்கள் பல இருக்கின்றது, அதனை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், அதிலும் சட்டத்துறையில் பல்வேறுபட்ட வழக்குகள் காணப்படுகின்றன என்று பல்வேறுபட்ட கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய சட்டத்துறையில் நீங்கள் இதனை விடவும் பல சாதனைகள் படைத்து இன்னும் சாதிக்கணும் என்று சொல்லி இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக பெண்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்க வேண்டும், அதுவும் சட்டத்துறையில் நானும் வர வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் மத்தியிலும் பல்வேறுபட்ட கேள்விகளோடு கேள்விகளை கையில் வைத்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் பல்வேறுபட்ட புதிர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அவர்களுக்கான ஒவ்வொரு பதில்களாகவும் தான் ஒவ்வொரு வாரமும் மனதின் குரல் நிகழ்ச்சி உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு மனதின் குரல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் இருதயராசா மதுரா. வணக்கம் நேர்களே.